வெல்கம் டு பிரேமாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது பனீர் சாண்ட்விச். ஈஸியா எப்படி பண்றதுன்னு நாம பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பிரவுன் பிரெட், பன்னீர். ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க. இது நல்லா ஷ்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல இருக்கிறது கட் பண்ணி வச்சிருக்கேன், தோல் உரிச்சு வச்சிருக்கேன். கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 2, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. இதை வந்து நம்ம நைஸ் பவுடராக எடுத்துக்கல, இதை வந்து குறை குறைன்னு அரைச்ச பெப்பர் பவுடர் எடுத்திருக்கோம். சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு, மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு மிக்சி ஜார் எடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, அப்புறம் இந்த பிளேட்டில் இருக்கிறது எல்லாமே இஞ்சி, இது எல்லாமே போட்டு நம்ம 1:2 குறை குறைன்னு அரைச்சிக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி 1:2 வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெயினாக இதில் என்ன பார்க்கணுன்னா, வெங்காயம் வந்து ரொம்ப தண்ணி விட்டுருக்கக்கூடாது. நீங்கள் அரைச்சிக்கும் போது ரொம்ப தண்ணி விட்டுருச்சுன்னா அப்புறம் சொத சொதன்னு ஆயிரும், சோகி ஆயிரும், சாண்ட்விச் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக எப்படி வரணும்னு தெரியலன்னா நீங்கள் பொடி பொடியாக கையில் நறுக்கி வச்சுக்கலாம். அது கூட நம்ம இந்த பவுடர் உப்பு, மஞ்சப்பொடி, பெப்பர், சீரகப்பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீரை வந்து நல்லா ஸ்ட்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. லைட்டாக மேலேயும் ரெண்டு சைடும் வந்து லைட்டாக இந்த மாதிரி கீ தடவிக்கோங்க. இப்போ நம்ம வச்சிருக்கிற ஃபில்லிங்ஸை வந்து நல்லா ஈவனாக எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சீஸியானது. இதுக்கு வந்து பன்னீர் நாம் வச்சு பண்ணுறோம். இது கூட நீங்கள் வேறு ஃபில்லிங்ஸ் கூட பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து சீஸ் வச்சா ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து நீங்கள் மொசரில்லா சீஸ் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்டிக்கியாக நல்லா அழகாக வரும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து நான் இது மட்டும் வச்சு பண்ணுறேன். இப்போ ஈவனாக இது எல்லா சைடும் வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த இன்னொரு ஸ்லைஸில் அதே மாதிரி கீ ரெண்டு சைட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதை வந்து நம்ம சாண்ட்விச் மேக்கரில் வச்சு நம்ம எடுத்துடலாம், டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி சாண்ட்விச் மேக்கரில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கட் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. சூப்பரான பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. குயிக்காக ஈஸியாக நம்மளோட டிஃபன் பாக்ஸ் ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு கொடுக்கலாமா, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சூப்பராக செம்மையாக டோஸ்டாக இருக்குது. அதோட இந்த டோஸ்டிங் இருக்குல்ல, அது ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. உள்ளே வச்சு ஸ்டஃபிங்கும் சூப்பராக இருக்குது. ரொம்ப பிடிக்கும் இந்த குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கும். இது வந்து நம்ம பிக்னிக் போகும் போதோ, இல்லை பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போதோ, இல்லை நம்ம லஞ்ச் டிஃபன் பாக்ஸ் ஸ்நாக்ஸாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க் யூ பை